ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்லையும் கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்லையும் தேவன் நம்ம மத்தியில பேசுவாராக. இந்த நேரத்திலையும் வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஆவியானவர் நம்ம மத்தியில பேசட்டும். ஆவியானவருடைய வார்த்தை நம்ம மத்தியில தெளிவாய் வரட்டும். ஆவியானவர் நம்ம மத்தியில தெளிவாய் பேசும் பொழுது நம்முடைய இருதயத்துல குத்தப்பட்டவர்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து நம்ம நம்முடைய இருதயத்தை வந்து சரி செய்வதற்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அதுதான் வந்து ஆவியானவர் நம்ம மத்தியில செய்கிற கிரியை, அவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம மத்தியில. ஓகேவா? சோ இந்த நேரத்துல வந்து நம்ம ஜெபிக்க போறோம். எனக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்துல ஆவியானவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக வர வேண்டும். அதுக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த நாட்கள்ல இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து எல்லாருமே வீட்டுல இருக்கிறோம் மேக்சிமம். சோ நம்ம வேலைக்கு போறப்போ பாத்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் இல்லை ஒன் அவர் வந்து இந்த வேலைக்கு போற டைம் ஆகும். போறதுக்கு ஹாஃப் அன் அவர், வரக்கு ஹாஃப் அன் அவர், இல்லைன்னா போறக்கு ஒன் அவர், வரக்கு ஒன் அவர். ஸோ இந்த மாதிரி வந்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இப்போ வந்து அந்த டைம் எல்லாமே சேவ். அப்போ நம்ம இந்த நாட்கள்ல அந்த டைமையாவது நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து ஜெபத்திலையும் நம்ம இந்த வேதம் வாசிப்பதிலையும் வந்து நம்ம செலவு செய்தோம் அப்படின்னு சொன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கும். உங்கள் குடும்பத்திற்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கும். சரி, நம்ம இப்போ நம்ம ஜெபிப்போம். ஆவியானவர் நம்ம மத்தியில பேசட்டும். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில வாருங்க. ஆவியானவர், நீர் எங்கள் மத்தியில உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு விட்டு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயங்களுக்கு நேராக வரும் பொழுது நாங்கள் எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரே சரி செய்ய எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுங்க. ஆவியானவரே, உம்முடைய கண்ட்ரோல்ல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர், நீர் சகலவற்றையும் கண்ட்ரோல் பண்ணி நடத்துங்க. ஆசை வரீங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாள்லையும் மறுபடியும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். எபேசியர் 6:10-17 வரைக்கும் ஒரு சில வசனங்களை வந்து நான் இங்கிலீஷ்ல அப்புறமா வாசிக்கிறேன். எதுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு தெளிவு நமக்கு உண்டாகிறதுக்காக தான். சோ முதல்ல வந்து தமிழ்ல அந்த 10-17 வரைக்கும் வாசிக்கிறேன். எபேசியர் 6:10-17 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான் மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் சொல்கிறது. இதுல ஒரு சில காரியங்களை மட்டும் நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். இதே எபேசியர் 6:11 இப்படியாக சொல்கிறது. Put the whole armor of God that he may be able to stand against the wiles of the devil. அடுத்து 12 சொல்லுது, For he wrestles not against flesh and blood, but against principalities, against powers, against the rulers of the darkness of this world, against spiritual wickedness in high places. 13 Wherefore, take unto you the whole armor of God, that ye may be able to withstand in the evil day, and having done all to stand. அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்.
பதினாலாவது வசனத்துல இருந்து பதினேழாவது வசனம் வரைக்கும் அந்த சர்வாயுத வர்க்கம், அந்த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட், அதை பற்றின அது என்னெல்லாம் ஆடைகள் அப்படிங்கறத வந்து நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ஹேவிங் யுவர் லாயின்ஸ் கர்ட் அபவுட் வித் ட்ரூத் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது வந்து பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பதினைந்தாவது வசனம், ஃபீட் ஷோட் வித் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த காஸ்பிள் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பதினாறாவது வசனத்துல த ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பதினேழாவது வசனம், டேக் த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் அண்ட் திஸ் வார்ட் ஆஃப் த ஸ்பிரிட் விச் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம இந்த வேத வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு ஆறு விதமான காரியங்கள், அதாவது ஒரு சர்வாயுத வர்க்கம் அப்படின்னு சொல்லா, அந்த சர்வாயுத வர்க்கத்துக்கு ஒரு ஆறு விதமான காரியங்களை இந்த இடத்துல பவுல் எபேசிய சபைக்கு எழுதுகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த நேரத்துல கூட உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டுவாங்க. அந்த பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க இப்ப பாக்குறீங்க. நீங்க இப்ப பாக்குற இந்த பிக்சர்ஸ் வந்து அந்த ஏன்ஷியன் டேஸ்ல ஒரு ரோமன் சோல்ஜருக்கு என்னெல்லாம் வந்து தேவையாக இருந்ததோ அந்த காரியங்களை வைத்து பவுல் இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த உலகத்து மனிதன், அந்த போர் சேவகன் என்னெல்லாம் ஆடைகளை அணிகிறாரோ, என்னெல்லாம் காரியங்களை வந்து அந்த போர் சேவகன் அணிந்திருக்கிறாரோ, அந்த காரியத்தை வைத்து அவர் என்ன செய்றாருன்னா, அதை ஆவிக்குரிய விதத்துல அவர் அதை நமக்கு இங்க எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம இப்ப இந்த நேரத்துல வந்து இந்த பதினோராவது வசனத்துல இருந்து இந்த பதினேழாவது வசனம் வரைக்கும் பல விதமான காரியங்களை நம்ம பார்த்தோம். இந்த சர்வாயுத வர்க்கம், இந்த ஆவியின் பட்டயம், அது வந்து நமக்கு எதற்கு தேவையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பிசாசின் தந்திரத்திற்கு எதிர்த்து நிற்க சர்வாயுதமாகிய ஆவியின் பட்டயம் நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ பிசாசின் தந்திரத்திற்கு எதிர்த்து நிற்க, பதினோராவது வசனத்துல வாசிக்கிறோம், பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு எப்பொழுதுமே ஒரே ஒரு எதிரி தான், அவன் யார் அப்படின்னு சொன்னா பிசாசு. நமக்கு கூட இருக்கிறவங்களோ, இல்ல நம்முடைய அயலான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ, இல்ல நம்ம கூட பழகிறவங்களோ, அவங்க கிடையாது பிசாசு. ஆனா அவங்க மூலமா இந்த பிசாசு என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, கிரியை செய்வான். அதுதான் வந்து இந்த பிசாசு நமக்கு ஒரு எதிராளியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க நமக்கு என்ன வேணும், நமக்கு இந்த சர்வாயுதமாகிய இந்த ஆவியின் பட்டம் நமக்கு வேண்டும். அடுத்ததாக பார்த்தோம்னா பன்னிரெண்டாம் வசனத்திலும் பதிமூன்றாவது வசனத்திலும் இப்படி சொல்கிறது, தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்ய திராணியுள்ளவர்களாகும் படிக்கு நமக்கு என்ன வேணும்னா, சர்வாயுதமாகிய ஆவியின் பட்டயம் நமக்கு தேவைப்படுகிறது. அடுத்ததாக பதினாறாவது வசனம் இப்படியாக சொல்கிறது, பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரத்தை அவித்து போடத்தக்கதாய் சர்வாயுதமாகிய ஆவியின் பட்டயம் நமக்கு தேவைப்படுகிறது. இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு வித்தியாசமாக நமக்கு ஒவ்வொரு காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிசாசின் தந்திரத்தை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு என்ன வேணும், சர்வாயுத வர்க்கம் வேணும். இப்ப இந்த சர்வாயுத வர்க்கம் அப்படிங்கிறப்போ நான் அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் பிக்சர்ஸ் வந்து நாங்க காட்டணும். அது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு ரோமன் சோல்ஜர் எப்படி வந்து ஒரு தன்னுடைய தலைக்கு ஒரு ஹெல்மெட் வைத்திருக்கிறார், அடுத்து தன்னுடைய பாடிக்கு வந்து ஃபுல்லா கவரேஜ் வைத்திருக்கிறார், பிரஸ்ட் பிளேட் வைத்திருந்தார், பட்டயம் வைத்திருந்தார், எதெல்லாம் காரியம் வைத்திருந்தார், அவர் ஷூ அணிந்திருந்தார். ஸோ அவர் அது அந்த ரோமன் சோல்ஜர் அந்த ஆளு என்னெல்லாம் போட்டிருந்தாரோ அந்த காரியம் வந்து நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வேணும் அப்படின்னு சொல்லிதான் பவுல் இந்த இடத்துல நமக்கு இந்த காரியங்களை எல்லாம் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஆவியின் பட்டயமாகிய இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு என்ன செய்ய முடியும்னா, நமக்கு இந்த பிசாசின் தந்திரங்களை நாம் எதிர்த்து நிற்க முடியும். இந்த எதிரியாகி இந்த பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு இந்த சர்வாயுதங்கள் எல்லாம் தேவையா இருக்கிறது. இந்த சர்வாயுதங்கள் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா பிசாஸ் வந்து நம்மளை ஈஸியா
மேற்கொண்டு கொண்டு போய்விடுவான். நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வந்து இந்த சர்வாயுத வர்க்கம் ஆவிக்குரிய பட்டயம் இந்த இரண்டு காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு முக்கியமாக வைத்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த சர்வாயுத வர்க்கங்களையும் ஆவிக்குரிய பட்டயத்தையும் நம் வாழ்வில் எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில இந்த போராட்டங்கள் எல்லாம் வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, நம்மளே வந்து இந்த போராட்டத்தை வந்து எதிர்கொண்டு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறத வந்து நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, சிலுவையில அவர் என்ன செய்துட்டார், சாத்தானை ஜெயித்து விட்டார், அவனுடைய தலையை நசுக்கி விட்டார். இப்போ அவனுடைய தலை நசுக்கப்பட்டது, அப்ப மீதி இருக்கிற பகுதியை மட்டும் என்ன செய்ய சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அந்த பகுதியை வந்து நம்மளே வந்து ஹேண்டில் பண்ண சொல்றாரு. நம்மளே வந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பதான் ஓடி போவான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது. ஆனா ஒரு சில வசனங்கள் இருக்கிறது, அதாவது ஒரு சில வசனங்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்படிப்பட்ட ஜாதி பிசாசுகள் உடனே போகாது, உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அன்றி போகாது அப்படின்னு சொல்லி, அது வேற ஒரு விதமா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் என்ன செய்யறான், நம்ம விட்டு விலகி ஓடி போகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த நம்ம இந்த காரியங்களை வந்து பார்க்கும் பொழுது முதலாவதாக ரோமர் 13:12 நம்ம பார்ப்போம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல வசனம் எப்படி சொல்கிறது, அந்தகார கிரியை அப்படின்னு சொல்லிக்கிறது. அப்போ இந்த அந்தகார கிரியை அது எப்படின்னா, அது என்ன அப்படின்னு சொன்னா, அதுதான் உலகத்தின் கிரியை. நம்ம இந்த 12 வாசிக்கும் பொழுது அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த அந்தகார கிரியைகளாகிய இந்த ஒளியில்லாத அந்த இருளின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ஒளியின் ஆயுதமாகிய அந்த இயேசுவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஒளியின் ஆயுதமாகிய இயேசுவை நாம் தரித்து கொள்வது எப்படி, அதுதான் வந்து இந்த ஜபம் என்னும் ஆயுதம், இந்த ஆவியின் பட்டயமாகிய இந்த வேத வசனம் என்னும் இந்த வேத புஸ்தகம். சோ இந்த ஜபம் என்னும் ஆயுதம் நம்ம மத்தியில இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நம்ம தரித்து கொள்ள முடியும். நம்ம 1 தெசலோனிக்கேயர் 5:8 இப்படியாக சொல்கிறது, பகலுக்குரியவர்களாகிய நாமும் தெரிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்க வசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சிராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க வந்து வசனம் தெளிவாக சொல்கிறது, பகலுக்குரிய நாமோ அல்லது ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்கிற நாமோ நம்ம என்னெல்லாம் வச்சிருக்கணுமா, விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசம், அதுக்கப்புறம் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீரா, இது எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா, நாம் தரித்து கொள்ள வேண்டும். நம்ம ஏற்கனவே வந்து அந்த ரோமர் 13:12 வாசித்தோம், அந்த அந்தகார கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் கிரியைகளை ஒளியின் ஆயுதத்தை நம்ம என்ன செய்யணும், தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த வசனத்தின் படி நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஒளியின் ஆயுதமாகி அந்த இயேசுவை நாம் தரித்து கொள்ள பொழுது முதல் காரியம் நம்ம என்ன ஆகிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இருளிலிருந்து விலகி நம்ம பகலுக்குரியவர்களாய் மாறுகிறோம். அப்போ இங்க வந்து இந்த இடத்துல வந்து பவுல் எழுதுகிறார், நீங்க பகலுக்குரிய நாமும் தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் என்ன செய்யணும், தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இந்த எபேசியர் 6 நம்ம வாசித்தோம், 13:17 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த காரியங்களை தான் வந்து அங்க பவுல் வந்து சர்வாயுத வர்க்கமாக அந்த சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். எபேசியர் 6:13-17 அங்க
வித்தியாசமான காரியங்கள், அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த சத்தியம் என்னும் கச்சை, தங்கள் அறையில் கட்டினவர்களாய், அதுக்கப்புறம் வந்து சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி வந்து கால்களில் தொடுத்தவர்களாய், அதுக்கப்புறம் ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனம் ஆகிய ஆவியின் பட்டயத்தையும் என்ன செய்யணும், நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை வந்து தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பார்க்கிறோம். அப்போ இந்த சர்வாயுத வர்க்கம் அப்படிங்கிறப்போ இதை வந்து நம்ம அந்த ரோமன் சோல்ஜர்ஸோட வந்து அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தலையில இருந்து கால் வரைக்கும் நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அல்டா உல்டா மாதிரி இருக்கும், இடையில வந்து ஒரு சில காரியங்கள் வந்து இடையில உள்ள காரியங்கள் முன்னாடி உள்ள காரியங்கள் பின்னாடி அப்படியாக இருக்கிறது. நம்ம வந்து ஒரு ஃபார்மட்டாவே வந்து நம்ம பார்த்துருவோம். நம்மளுடைய சரீரத்துக்கு தேவை முதல்ல வந்து என்ன அப்படின்னு சொன்னா தலை. அப்போ இந்த தலைக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ரட்சிப்பு என்னும் ரட்சண்யம் என்னும் தலை சீரா, அது வந்து நம்ம இந்த 13வது வசனத்துல பார்க்கலாம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகவும் படித்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சாரி, இதுல வந்து முதல் காரியம் வந்து தலைக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொன்னா இந்த ரட்சண்யம் என்னும் தலை சீரா, அது 17வது வசனத்துல இருக்கிறது. நான் அதான் சொன்னேன் முன்னாடியே, இதுல ஒரு சில காரியங்கள் வந்து இடையில முன்னாடி பின்னாடி அப்படியாக இருக்கிறதுனால நம்ம ஒரு ஆர்டர் படி நம்ம பார்ப்போம். அப்போ அந்த 17வது வசனம் சொல்லுகிறது ரட்சண்யம் என்னும் தலை சீரா. அப்போ முதல்ல தலைக்கு வந்து பாதுகாப்பு என்ன, ரட்சண்யம் என்னும் தலை சீரா. அந்த ரட்சண்யம் அப்படின்னா என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, அது ரட்சிப்பு. அப்போ இரண்டாவதாக நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா மார்பு. இந்த மார்பு பகுதி அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான பகுதி. இப்ப எதிரி வந்து தாக்கும் பொழுது மெயினா வந்து எங்க அடிபட்டா வந்து ஒரு மனிதன் சாவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலையிலையும் மார்புலையும். அவனுடைய ஈட்டி வந்து மார்புல குத்தப்படும் பொழுது அவன் இம்மிடியட்டா செத்துருவான். தலையில அடிபட்டாலும் என்ன பண்ணிருவான், அவன் பிழைத்துக் கொள்வது கஷ்டம். அப்போ இந்த இடத்துல வந்து இரண்டாவதாக நம்ம பார்க்க போறது மார்புக்கு நீதி என்னும் மார்க்கவசம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ மூன்றாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா விசுவாசம் என்னும் கேடகம் வேண்டும். அந்த விசுவாசம் என்னும் கேடகம் வந்து என்ன செய்யணும்னா நமக்கு தேவையா இருக்கிறது, அதுதான் மூன்றாவது. நான்காவது வந்து இடுப்பிற்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் என்னும் கச்சையை வந்து நம்ம என்ன செய்யணும், பெல்ட், அந்த பெல்ட்டை வந்து நம்ம இடுப்புக்கு போட வேண்டும். அப்போ அந்த சத்தியத்தை பற்றின அறிவு நமக்கு தேவை. ஐந்தாவது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கால்களுக்கு என்ன வேணும், ஒரு சுவிசேஷத்திற்குரிய என்ன வேணும், ஆயத்தம் என்னும் பாதரட்சை நமக்கு வேண்டியதாய் இருக்கிறது. அப்போ ஆறாவதாக நம்ம பார்க்கிறோம் ஒரு போர் செய்வதற்கு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பட்டயம். அப்ப அந்த பட்டயம் வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா அது வந்து வேத வசனத்தை குறிக்கிறது. அப்போ இதுல நம்ம ஆறு பகுதியை நம்ம பார்க்கிறோம். இந்த இதை 13-17 வசனம் வரைக்கும் நம்ம அந்த பகுதியை தான் வந்து நம்ம இப்படியாக பிரித்திருக்கிறோம். அப்போ ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஒரு சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவனாய் இருக்கிற ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னா முதல் காரியம் ரட்சண்யம் என்னும் ரட்சிப்பு, அந்த ரட்சண்யம் என்னும் தலை சீரா அப்படிங்கிற முதல் காரியம் வேண்டும். இரண்டாவதாக என்ன வேணும் அப்படின்னு சொன்னா மார்புக்கு நீதி என்னும் மார்க்கவசம், நீதி என்னும் மார்க்கவசம் இரண்டாவதாக வேண்டும். மூன்றாவதாக என்ன செய்யணும் அப்படின்னா பாதுகாப்பிற்கு, அந்த மனிதனுடைய பாதுகாப்புக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அந்த பிக்சர்ல பாத்திருப்போம், ஒரு பிரஸ்ட் பிளேட் கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்துல வந்து இந்த வாலில வந்து அவங்க போர் செய்வதுனால அவங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரஸ்ட் பிளேட் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த பாதுகாப்பிற்கு என்ன வேணும், விசுவாசம் என்னும் கேடகம் வேணும். அதான் அந்த விசுவாசம் என்னும் கேடகம், அந்த பிரஸ்ட் பிளேட். நான்காவது வந்து நம்ம பார்த்தோம் இந்த இடுப்பிற்கு தேவையான கச்சை.
சத்தியம் எனும் கச்சை. ஏன்னா ஒரு மனிதன் ஸ்ட்ராங்கா நிக்கிறதற்கு அந்த இடுப்புல இருக்கிற பெல்ட் அவனுக்கு என்ன செய்யுது, அவனுடைய இடுப்பை வந்து பாதுகாப்பாக வைக்கிறது, ஸ்ட்ராங்காக வைக்கிறது. அதற்கு தான் அந்த இடுப்புல சத்தியம் எனும் கச்சை. ஐந்தாவது வந்து அந்த கால்களுக்கு சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஏன்னா அந்த கால்கள் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு ஆயத்தமான ஒரு நிலையிலேயே வந்து இருக்கும். அந்த கால்கள் எப்பொழுதுமே வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த எப்பொழுது போர் வந்தாலும் ரெடியா இருக்கும், ரெடியா வந்து அந்த போர் செய்வதற்கு அந்த கால்கள்ல அவங்க அந்த ஷூஸ் எல்லாம் மாட்டிட்டு அப்படியே வந்து கம்பீரமாய் நின்று கொண்டிருப்பார்கள். அதே போலதான் நாமளும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும் அப்படின்னா, சுவிசேஷத்தை வந்து நம்ம பிறருக்கு அறிவிக்கிறதுக்கு நம்ம எப்பொழுதும் என்ன செய்யணும்னா, நம்ம ரெடியா இருக்க வேண்டும். அதுதான் வந்து ஐந்தாவதாக நம்ம பார்த்தது. ஆறாவதாக நம்ம பார்ப்பது அந்த போர் செய்வதற்கு ஒரு சோல்ஜருக்கு என்ன முக்கியமான காரியம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பட்டயம். அப்போ அந்த பட்டயம் இல்லை அப்படின்னு சொன்னா போர் செய்வதன் அங்க போய் போர் முனையில நிற்கவே முடியாது. அப்போ அந்த பட்டயம் வந்து அந்த போர் சேவகனுக்கு என்ன செய்யுது, முக்கியமான ஒரு தேவையா இருக்கிறது. அது எல்லாத்தையும் வந்து நீங்க அந்த பிக்சர்ல பாத்தீங்க. அப்படியாக அதே போல நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய ரீதியில நம்ம இந்த காரியங்களை எல்லாம் வந்து நம்ம அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, இந்த பிசாசியை நம்ம எதிர்த்து நிற்க முடியும், இந்த எதிரியை வந்து நம்ம ஈஸியா வந்து தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பவுல் இந்த எபேசிய சபைக்கு சொல்கிறதான் நம்ம இன்றைக்கு போறோம். இப்ப இன்னைக்கு வந்து இந்த இதுல ஆறு காரியங்களை நம்ம பார்த்தோம். இந்த ஆறு காரியங்கள்ல ஒரு நான்கு காரியங்களை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த நான்கு காரியங்கள் வந்து ஒரு விசுவாசி அல்லது ஒரு உலக மனிதனுக்கு முக்கியமாக தேவையா இருக்கிறது. ஒரு உலக மனிதனுக்கு மிக முக்கியமான தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நான்கு காரியங்கள் முதல்ல வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு என்னும் காரியத்தை நாம் முதலில பார்க்க போகிறோம். இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, நீதி என்னும் மார்க்கவசம், விசுவாசம் என்னும் கேடகம். இது நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிறோம். மூன்றாவதாக நம்ம எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், ஆவியின் பட்டயம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். சோ இந்த மூன்று காரியங்களை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுல நம்ம பார்க்க போறது முதல் காரியம், நம்ம முதல்ல வந்து தலைக்கு வந்து பாதுகாப்பு என்ன, அந்த ரட்சிப்பு. இப்போ இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை வந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம பெற்றுக்கொண்டோம். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். ஆனா இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம எப்படி பாதுகாத்து கொண்டிருக்கிறோம், இந்த ஹெல்மெட் அப்படிங்கிற அந்த காரியம் ஒரு மனிதனுக்கு எப்படி வந்து முக்கியமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒரு மனிதனை நீங்க தலையில அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மனிதனுக்கு நேரிடும் காரியம் பாத்தீங்கன்னா ரெண்டு, ஒன்னு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவார், இல்லை அப்படின்னு சொன்னா இப்போதான் அதிகமாய் நடைபெறுகிறது பிரெயின் டெட், தலையில ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபடுறவங்களுக்கு அதிகமாய் நடைபெறுகிறது என்னன்னா பிரெயின் டெட். சோ இது ரெண்டுலயும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொன்னா அவங்க தலைக்கு என்ன வேணும், அந்த ஹெல்மெட் வேணும். சோ அதே போலதான் வந்து நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த ரட்சிப்பு என்னும் காரியம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமாய் காணப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில இந்த ரட்சிப்பு வந்து முக்கியமாய் பேசப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த ரட்சிப்பின் அனுபவம் அப்படிங்கிற ஒரு காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அது தேவையா இருக்கிறது. இப்போ இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறதற்கு முன்பாக நம்ம இந்த ரோமர் 13:12 பார்த்தது போல நம்ம என்ன பார்த்தோம், அந்த அந்தகார கிரியைகளை தள்ளி விட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்கு முன்பாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, அந்தகார கிரியைகளுக்குரியதாய் இருந்தது.
இதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒளியின் ஆயுதமாகிய இயேசுவை தரித்து கொண்ட ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறது. நம்ம எபேசியர் 2:8 எப்படியாவது நம்ம வாசிக்க முடியும். எபேசியர் 2:8 சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ இந்த விசுவாசத்தினாலே நம்ம என்ன பண்ணப்பட்டோம், தேவனை வந்து விசுவாசித்ததுனால கிருபையினால நம்ம என்னப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். இப்போ இந்த ரட்சிப்பை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ரட்சிப்பை பாதுகாப்பதில்லை, இந்த ரட்சிப்பு இன்னும் தலைசீராவை அணிந்து கொள்ள விரும்புவதில்லை. உலகத்தாரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ரட்சிப்பின் அந்த தலைசீராவை அவங்க கிட்ட சொன்னாலும் அவங்க என்ன பண்றதில்லை, அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா நீங்களும் நானும் என்ன செய்து விட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த எபேசியர் 2:8 படி கிருபையினாலே நம்ம விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நம்ம அதனால அது எதனால உண்டானது அப்படின்னு பார்த்தோம்னா, அது தேவனுடைய ஈவினால் உண்டானது. ஆனா இந்த தேவனுடைய ஈவினால் கிடைத்த இந்த ரட்சிப்பை ஒரு சிலர் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம அதை இழந்து விடுகிறோம். அதை இழந்து விடும் பொழுது அந்த வாழ்க்கை வந்து எப்படியாக மாறுகிறது அப்படின்னு சொன்னா, இருளின் வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அதுதான் வந்து நம்ம மிக ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மிக ஜாக்கிரதையாக வந்து கையாளக்கூடியதாய் இருக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு வந்து சிம்சோனை பார்க்கலாம். இந்த சிம்சோன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சிம்சோனுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை அவன் ஒரு அற்ப காரியத்துக்காக என்ன செய்துட்டான்னா, எல்லாவற்றையும் இழந்து விட்டான். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களே பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அவங்க ஒவ்வொரு காலத்திலயும் ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க இழந்து விடுவார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு தேவன் ஒரு நபரை எழுப்புவார், ஒரு நியாயாதிபதியை அல்லது ஒரு ராஜாவை இல்லைன்னா ஒரு மனிதனை எழுப்புவார். எழுப்பி என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, அந்த ஜனங்களை வந்து அந்த தீமையிலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அவங்க வெளிப்பட்டிருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள ரட்சித்து கொண்டு வருவார். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த எடுத்துக்காட்டுக்கு வந்து கிதியோனுடைய வாழ்க்கை பார்த்தோம்னா, கிதியோனுடைய நாள் முழுவதும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கிதியோன் வந்து இந்த மீதியானியருடைய கையில இருந்து அவர்களை ரட்சித்து கொண்டு வந்ததுல, அந்த கிதியோனுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்கள் என்ன பண்ணல, அந்நிய தேவர்களை பார்த்து போகல. ஆனா கிதியோன் மறித்த பிறகு பாத்தீங்கன்னா, அந்நிய தேவர்களை பார்த்து போய்விட்டார்கள். இப்படியாக அநேக முறை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுடைய ரட்சிப்பை வந்து அவங்க இழந்ததுனால என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் தேவன் அவர்களை ஒவ்வொரு ராஜாவின் இடத்துல வந்து ஒப்பு கொடுக்கிறார், அவர்கள் அடிமையாக வந்து அங்க இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த சிம்சோனுடைய காரியமும் அதே போலதான். இந்த சிம்சோன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ரட்சிப்பை, தன்னுடைய தேவன் கொடுத்திருந்த அந்த ரட்சிப்பை, தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியர் கையிலிருந்து மீட்பதற்காக கொடுத்த அந்த ரட்சிப்பை என்ன செய்து விட்டார் அப்படின்னு சொன்னா, அலட்சியப்படுத்தி விட்டார். அலட்சியப்படுத்தினதுனால என்ன நடந்தது அப்படின்னா, அந்த ரட்சிப்பு அவனை விட்டு போய்விட்டது. போனதுனால அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறினது அப்படின்னு சொன்னா, எல்லா ஜனங்களுக்கும் ஒரு வேடிக்கை பொருளாக மாறினது நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த நாட்கள்ல நம்ம இந்த ரட்சிப்பை நம்ம பத்திரமாக பாதுகாக்கிறோமா அப்படிங்கறத வந்து நம்ம வந்து யோசித்துக் கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பை பத்திரமாய் நம்ம பாதுகாக்கல அப்படின்னு சொன்னா, இந்த சர்வாயுத வர்க்கமாகிய அந்த ரட்சிப்பை நம்ம அணியவில்லை அப்படின்னு சொன்னா, அதை வந்து நம்ம என்ன செய்வோம், இந்த பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. இந்த பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ரட்சிப்பின் வாழ்க்கை அதிகமாய் பலப்பட வேண்டும். அதிகமாய் பலப்படுவது எப்படி அப்படின்னு சொன்னா, வேத வசனத்தை வாசிப்பதினாலும் ஜெபிப்பதினாலும் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை, அந்த ரட்சிப்பின் அனுபவம் உயரும். அது தவிர நம்ம என்னத்தான் வந்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், கடைசியில வந்து ஆண்டவரே நாங்க தீர்க்க தரிசனம் கூட உரைச்சோமே அப்படின்னு சொன்னவங்களை கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, இல்லப்பா அவங்களெல்லாம் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் விட்டு விடுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு அந்த ரட்சிப்பு வந்து என்ன செய்கிறது, நமக்கு முக்கியமா இருக்கிறது அந்த ரட்சிப்பை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
அப்ப பிசாசை எதிர்த்து நிற்க நமக்கு இந்த தேவையான இந்த ரட்சணியம் என்னும் தலைசீராவை நாம் ஒரு நாளும் இழந்து விட கூடாது என்பதை நம்ம இந்த நேரத்துல வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம இந்த நீதியின் மார்க்கவசத்தையும் விசுவாசம் என்னும் கேடகத்தையும் குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை பார்ப்போம். ரோமர் 5:1 இப்படியாக சொல்கிறது. ரோமர் 5:1, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம்னா சமாதானம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த விசுவாசத்தினால நம்ம என்ன ஆகப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த நீதி என்னும் மார்க்கவசம் அதை வந்து நம்ம தரிக்கணும் அப்படின்னு சொன்னா நாம நீதிமானாய் இருக்க வேண்டும். அந்த நீதி நம் மத்தியில இருக்கும் பொழுதுதான் நம்மை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நீதிமானாக நம்மை எண்ணுகிறார். நம்ம இப்போ ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 15:15, நீதிமொழிகள் 15:29 என்ன சொல்கிறது என்றால், துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப இந்த நீதி என்னும் மார்க்கவசம் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது நம்ம என்ன ஆகிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம நீதிமான் ஆகிறோம் என்று சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த நீதிமானா இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய ஜபங்கள் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா கேட்கப்படுகிறது. அதுதான் இந்த 29 நம்ம பார்ப்பது. அடுத்ததாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 12:21. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். இப்ப நம்ம நீதிமானா இருக்கும் பொழுது அந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே அதிகாரத்துல 10 நம்ம சாரி 10:6 நம்ம பார்க்கும் பொழுது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். என்ன தங்குது? ஆசீர்வாதம் தங்குகிறது. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்குகிறது. அப்போ நம்ம எதுக்கு இந்த நீதியின் மார்க்கவசத்தை நம்ம தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்னா அந்த நீதிமானின் சிரசில வந்து என்ன செய்யுதுன்னா ஆசீர்வாதம் தங்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இதே 10:30 வாசிப்போம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. அடுத்ததாக நீதிமானா இருப்பதனால என்ன நடக்குதுன்னா நம்ம ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாக இருக்கும். இதே அதிகாரத்துல 3 வாசிப்போம். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார். இப்போ இது நம்ம இந்த வசனத்தை எல்லாம் எதுக்கு வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அடுத்ததாக சங்கீதம் 118:15 வாசிப்போம். அதுக்கு முன்பாக ஆண்டவர் எதற்கு நம்மளுக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா நாம் நீதியின் மார்க்கவசத்தை தரித்து கொள்ளும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும் என்பதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்ததாக சங்கீதம் 118:15, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களுடைய கூடாரத்துல என்ன இருக்கிறது? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அதனாலதான் நான் முன்னாடி சொன்னேன் அந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம இழந்து விடக்கூடாது. அந்த ரட்சிப்பை நாம் இழந்து விடாமல் இருப்பதற்கு நம்ம நீதிமானாய் இருக்க வேண்டும். அப்ப நீதிமானாய் இருக்கும் பொழுது அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நம்முடைய குடும்பத்துல இருக்கும். இன்னும் அநேக வசனங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். யாக்கோபுல கூட 5:16 அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே வந்து இந்த நீதிமானை குறித்தே இருக்கும். இந்த யாக்கோபு 5:16 கூட வாசித்து விடுவோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அப்போ இந்த நீதியின் மார்க்கவசத்தை நாம் தரித்துக் கொள்ளும் பொழுது
நம்முடைய ஜெபம் நம்முடைய ஊக்கமான வேண்டுதல்கள் என்ன செய்யப்படுகிறதுனா மிகவும் பலனுள்ளதா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக நம்மளுடைய இந்த சர்வாயுத வர்க்கம் இன்னும் அடுத்த சர்வாயுத வர்க்கம் முக்கியமான சர்வாயுத வர்க்கம் என்ன அப்படின்னு சொன்னா எபேசியர் 2 8 வசனத்துல நம்ம பார்த்தோம், ஆல்ரெடி வாசித்தோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி நம்ம இங்க பார்த்தோம். அப்போ கிருபையினால விசுவாசத்தை கொண்டுதான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். அப்புறம் அதே எபிரேயர் 11:17 இந்த எபிரேயர் 11:8-9 வாசிக்கும் பொழுது இந்த ஆபிரகாம் அவர் எவ்வளவு பெரிய ஒரு விசுவாச வீரன், ஒரு விசுவாச தகப்பன் என்று சொல்லி ஆண்டவராலே என்ன செய்திருக்கிறார், பேர் பெற்ற ஒரு மனிதன். அப்போ இந்த ஆபிரகாம் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, அந்நிய தேவர்களை பின்பற்றி கொண்டிருந்த இந்த மனிதன் இந்த ஆபிரகாமை தேவன் அழைத்த உடனேயே அந்த ஆபிரகாம் தேவன் மேல விசுவாசம் வைத்து ஆண்டவர் எந்த இடத்துக்கு போக சொல்றாருன்னு கூட தெரியல, ஆனா அவர் கிளம்பி போய்கொண்டே இருந்தார். நாங்க வந்து ஒரு ஆபிரகாம் பத்தின ஒரு பிலிம் பார்த்துட்டு இருந்தோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறு பற்றின அந்த ஒரு பிலிம். அப்போ அதுல வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தோம், அதுல ஆபிரகாம் வந்து ஆண்டவரை நோக்கி கேட்கிறாரு, ஆண்டவரே நீ வந்து எங்களுக்கு தேசத்தை தருவேன்னு சொன்னீரே, ஆனா என்ன செய்யலாம், நாங்க இன்னும் வனாந்தரத்துல சுத்தி கொண்டே இருக்கிறோமே, எங்களுக்கு வாக்குத்தம் பண்ண தேசத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதெல்லாம் ஒரு சில நேரங்கள்ல அவருக்கு ஆண்டவரிடத்துல இருந்து வார்த்தைகள் கிடைக்காத பொழுது அவர் மனம் நொந்து போய் சோர்ந்து போய் இருந்ததெல்லாம் நாங்க அதுல பார்க்கும் பொழுது ஒரு காரியம் நல்ல விவரமாக தெரிந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வீடியோலயே நமக்கு இப்படி நெஞ்சம் பதைக்கிறது, ஆனா அந்த காலத்துல ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்டு ஆண்டவர் சில நேரங்களில வார்த்தைகளை கொடுக்காமல் இருந்த பொழுதும் அவர் விசுவாசித்து அந்த தேவன் மேல பற்றுதலா இருந்ததுனால அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தின் அனைத்து விசுவாசிகளுக்கும் என்ன செய்தார், அவர் தகப்பனாய் மாறினார். அதுதான் வந்து இந்த விசுவாசம் என்னும் கேடகம், இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை வந்து நம்ம பிடித்து கொள்ளணும். அதுதான் நமக்கு எப்பொழுதுமே வந்து ஒரு போர் ஆயுதம், சாத்தான் எய்கிற எல்லா அம்புகளையும் வந்து நம்ம எதிர்த்து நிற்பதற்கு தான் இந்த விசுவாசம் என்னும் கேடகம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போ ஆபிரகாம் பாருங்க, அவர் அந்த நாட்கள்லயே அவர் தேவன் மேல வைத்திருந்த அதே விசுவாசத்தை தான் அவர் கடைசி வரைக்கும் வைத்திருந்தார். அந்த விசுவாசம் தான் கடைசியில இந்த 17 வசனத்துல சொல்கிறது, விசுவாசத்தினால என்ன செய்தார், ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட இப்போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த விசுவாசம் எப்படி அவருக்கு மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த 100 ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்தார். அப்போ ஆபிரகாமுக்கு அந்த இடத்துல என்ன ஒரு விசுவாசம் இருந்திருக்கும்னா, ஆண்டவர் எனக்கு 100 இந்த பிள்ளையை கொடுத்தார், இந்த பிள்ளையை வந்து ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லியிருந்தார், இந்த பிள்ளையின் மூலம் இந்த சந்ததிகள் உனக்கு வந்து இந்த பூமி அனைத்திலையும் உனக்கு சந்ததிகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, தேவன் இப்பொழுது இந்த பிள்ளையை கேட்கிறார். அப்போவும் ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், என்ன அப்படின்னா, 100 பிள்ளையை கொடுத்த ஆண்டவர் எனக்கு இப்ப என்ன வயதாகுது, ஆண்டவருக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண காரியம், ஆண்டவர் இந்த காரியத்தை வந்து எனக்கு இந்த மகன் இல்லை அப்படின்னு சொன்ன இன்னொரு மகனை கொடுக்கறதற்கு ஆண்டவர் வல்லமே உள்ள தேவனா இருக்கிறார், என்னுடைய மனைவி சாராயின் மூலமா நான் இன்னும் ஒரு மகனை பெறுவேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை அவர் வளர்த்து கொண்டு வந்திருக்க வேண்டும். அந்த விதமாக அவர் விசுவாசித்ததுனாலதான் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னுடைய மகனை யாருக்கும் ஒன்னும் சொல்லல, நாங்க போய் பலி செலுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி ஆண்டவர் மேல ஆண்டவர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை வந்து அவர் கனப்படுத்தி என்ன செய்தார், அந்த தன்னுடைய சொந்த குமாரனை அந்த மோரிய மலையில கொண்டு போய் பலி செலுத்துவதற்காக அவர் கடந்து சென்றதை பார்க்கிறோம். அப்போ அந்த விசுவாசம் நமக்கு தேவை, ஏன்னா ஆபிரகாம போல சோதிக்கப்படுகிறதற்கு நம்மெல்லாம் வந்து அந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேபி அப்படி இருக்காது என்று நான் நினைக்கிறேன். ஆனா ஆபிரகாம் சோதிக்கப்பட்டதை போல நாம்
என்ன செய்யல சோதிக்கப்படல. நமக்கு வருகிற இந்த சிறிய சோதனைகள்லயே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா நாம் தளர்ந்து போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு சில விசுவாச காரியங்கள்ல வந்து நம்ம வந்து வீழ்ந்து போகத்தக்கதாய் அவன் நம்ம மத்தியில காரியங்களை அனுப்பி நம்ம என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, நம்மள வந்து அவன் தாக்குகிறான். அந்த விசுவாச குறைவுகள் வரும்படியாக அவன் நம்ம வாழ்க்கையில செய்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம விசுவாசம் குறையும் பொழுது ஆண்டவருடைய வழியை விட்டு நாம் என்ன செய்வோம், நம்ம வழி விலகி போவோம். அந்த வழி விலகி போவோம் அப்படிங்கிற காரியத்தை வந்து அவர் நம்புகிறதுனாலதான் அந்த பிசாசானவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை விட்டு வழி விலகி போக வேண்டும் இவன் அப்படின்னு சொல்லி இந்த விசுவாசத்தை என்ன செய்யறான், புழைத்து போட பல காரியங்களை நம் மீது எய்கிறான். ஆனா இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம பிடித்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, சாத்தான் எய்கிற எல்லா அம்புகளையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த கேடகத்தினால நம்ம தடுத்து நிறுத்தி என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அந்த சாத்தானின் அம்புகள் நம்முடைய இருதயத்தை துளைக்காத படிக்கு நம்ம தேவன் வந்து என்ன செய்வார், பாதுகாக்கப்பார். அதுதான் வந்து இந்த சர்வாயுதம், இந்த சர்வாயுத வர்க்கம். அந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம வந்து தரித்து கொள்ள வேண்டும், அதை வந்து நம்ம விரும்ப வேண்டும், நம்ம வாஞ்சிக்க வேண்டும். நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்ம டீப்பா போகும் பொழுதுதான் அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை வந்து நம்ம பிடிக்க முடியும். அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம பிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னா, வலு இழந்து போகிறான். எதிரி எப்படி ஒரு சோல்ஜரை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்பை எய்யும் பொழுது, அந்த சோல்ஜர் வந்து கரெக்டா வந்து அந்த அம்புகளை வந்து தடுத்து நிறுத்தும் பொழுது அவனுடைய உயிர் என்ன செய்கிறது, பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறது. அதே போலதான் சாத்தான் எய்கிற ஒவ்வொரு அம்பிலையும் நம்ம விசுவாசம் என்னும் கேடகத்தினால நம்ம அதை ஜெயிக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறான். நம்ம ஆண்டவரின் மூலமாய் ஜெயத்தை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சோ இதுதான் வந்து இந்த இரண்டு முக்கியமான, சாரி இது வரைக்கும் நம்ம நான் மூன்று முக்கியமான காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த சர்வாயுத வர்க்கத்துல. முதல் காரியம் ரட்சிப்பு, இரண்டாவது காரியம் நீதி என்னும் மார்க்கவசம், விசுவாசம் என்னும் கேடகம், மூன்றாவது காரியம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அந்த எபேசியர் 6:16-17 நம்ம எப்படியாக வாசிக்கிறோம், எபேசியர் 6:16-17, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைசீராவியும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பாக்குறோம். இப்ப கடைசியாக நம்ம முக்கியமான ஒரு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் என்ன அப்படின்னு சொன்னா, ஆவியின் பட்டயம், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். The sword of God, sword, அந்த sword வந்து ஒரு வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த வேர்ட் ஆஃப் காட் வந்து ஸ்வார்ட் போல இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து என்ன செய்கிறது, பாதுகாக்கப்படுகிறது. ஒரு யுத்த வீரனுக்கு முக்கியமாக அவனுக்கு தெரிந்த ஒரு கலை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கத்தி சண்டை. கத்தி சண்டை வந்து நம்ம அநேக வந்து சினிமாக்கள்ல வந்து பார்த்துருப்பீங்க. அந்த பழைய காலத்து ராஜாக்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த போர் வாளை வைத்து தான் அவங்க வந்து போர் செய்வதை நம்ம பார்க்க முடியும். நம்ம வேதாகமத்துல கூட பார்க்க முடியும், பட்டயத்தினால வந்து அநேகரை வந்து வீழ்த்தினதை வந்து நம்ம பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, தேவன் அந்த மீதியானியரை அம்மோனியரை எல்லாரையும் வந்து ஒப்பு கொடுத்த பொழுது என்ன செய்யறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அவங்கள பட்டயத்தால வெட்டி அவங்கள என்ன பண்றாங்கன்னா, ஜெயம் எடுத்ததை நம்ம பார்க்க முடியும். அப்போ இப்ப இந்த இடத்துல வந்து பவுல் சொல்கிற இந்த 16:16-17 அதுல முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய். அது நம்ம முன்னாடியே பார்த்தோம், விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கும் பொழுது என்ன செய்ய முடியாது, சாத்தான் எய்கிற எல்லா அம்புகளையும் வந்து அவன் திருப்பி
அது அந்த அந்த அம்புகளை வந்து நம்ம அந்த விசுவாசம் கேடகத்தினால் நம்ம தடுக்கும் பொழுது அவனுடைய அம்புகள் நம்ம மேல பலிப்பதில்லை. அதனால நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அந்த விசுவாசம் அந்த இடத்துல நம்ம ஜெயிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல வந்து 16வது வசனத்திலையும் 17வது வசனத்திலும் நம்ம பார்க்கும் பொழுது அதை விட முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். அப்போ எபிரேயர் 4:12 இப்படியாக வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. பவுலானவர் எழுதியிருக்கிறார், எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ இந்த தேவ வசனம், தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுது அப்படின்னா ஜீவனும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தை தான் நம்ம என்ன செய்கிறது, இந்த பிசாசை எதிர்த்து நிற்கிற ஒரு ஆயுதம். நம்ம மத்தேயுல பார்க்க முடியும், இயேசுவானவர் 40 நாள் உபவாச ஜெபத்தை முடித்து வந்த பொழுது அவருக்கும் வந்து இதே சோதனை தான். அந்த பிசாசானவன் என்ன செய்தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அனுப்பினான். அந்த சோதனையை வந்து ஆண்டவர் எப்படி ஜெயித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால வேத வசனத்தினாலதான் என்ன செய்தார், எல்லாரையும் எல்லா காரியத்துக்கும் வந்து அவனுக்கு பதில் சொல்லி அவனை என்ன செய்தார், அவனை ஜெயித்தார். அவன் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தான், என்னெல்லாமோ குறுக்கோலி எல்லாம் பண்ணி பார்த்தான், சரி இப்படியாவது இவரை வந்து கைக்குள்ள போட்டோம் அப்படின்னு சொன்னா என்னாச்சு, டோட்டல் உலகத்துக்கு நம்ம ராஜா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ பிளான் பண்ணி பண்ணா. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு வல்லமை இருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க ஒன்னும் அவரு காட்டவே இல்லை. அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் எழுதி இருக்கிறதே, இப்படி வசனம் எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி வசனத்தினாலேயே அடிச்சு என்ன பண்ணார்னா, அவனை காலி பண்ணார். அதனால அதுக்கப்புறம் என்ன பண்ணான், அவன் கொஞ்ச நாள் வந்து அவன் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இந்த வசனம், இது எனக்கும் கூட வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பார்ட் தான். இந்த வசனங்கள் வந்து நம்முடைய இருதயத்தை வந்து ஆட்கொள்ள என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, நம்ம பிசாசுக்கு எதிராக அந்த வசனம் ஆகிய அந்த ஆயுதத்தினால நம்ம போர் செய்யும் பொழுது ஆண்டவருடைய வசனம் இங்க சொல்கிறது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். 12வது வசனம் எபிரேயர் 4:12 இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வல்லமை உள்ளதாயும் எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். ஏசாயா 49:2 இப்படியாக சொல்கிறது, ஏசாயா 49:2 அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கணும். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாயை என்ன செய்யறாருன்னா, கூர்மையான பட்டயமாக்குகிறார். அவருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை நம்ம உள்ளத்திலிருந்து வெளிவரும் பொழுது, அந்த வார்த்தை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாயை கூர்மையான பட்டயம் உள்ளதாய் மாற்றுகிறது. அந்த வார்த்தை நம்முடைய வாயை கூர்மையுள்ள பட்டயமாக மாற்றும் பொழுது, இந்த கூர்மையுள்ள பட்டயம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, போய் பிசாசின் தந்திரங்களையும் அவனுடைய எல்லா காரியங்களையும் என்ன செய்கிறதுன்னா அழிக்கிறது. அதுக்குதான் வந்து இங்க இந்த எபேசியர் 6:17 ஆண்டவர் பவுல் இப்படியாக சொல்லி இருக்கிறார், ரட்சணியம் என்னும் தலைசீராவின் தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லா காரியத்திலையும் தேவ வசனத்தை நம்ம அறிந்திருக்க வேண்டும். வசனத்தில நம்ம டீப் ரூட்டடா இருக்கணும். வசனத்துல வந்து நம்ம ஆழங்களுக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல வேண்டும்.
வசனத்துல ஆழங்களுக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல செல்லதான் நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, எதிரி அனுப்புகிற எல்லா ஆயுதங்களுக்கையும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, ஈஸியா நம்முடைய வசனம் என்னும் இந்த பட்டயத்தினால, இந்த இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தினால என்ன செய்ய முடியும்னா, எதிரியை நம் வீழ்த்தி நம்ம வெற்றியை பெற முடியும். தேவனுடைய வார்த்தை என்னெல்லாம் செய்கிறது அப்படின்னு சொன்னா, அது உயிர் உள்ளதா இருக்கிறது, அது வல்லமை உள்ளதா இருக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா இருதயத்தின் நினைவுகளை வந்து என்ன செய்கிறது, அது வகை இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் எல்லாவற்றையும் என்ன செய்யறதுன்னா, வகை இருக்கிறது. அந்த வார்த்தை நம்ம உள்ளத்துல வரும் பொழுது நாம் என்ன செய்வோம், சீர்படுகிறோம். அந்த வார்த்தை வரும் பொழுது நமக்கு இருதயம் குத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்முடைய இருதயத்துல ஒரு சீர் பொருந்துகிறது. அந்த சீர் பொருந்தும் பொழுது நாம் தேவனோடு வந்து இணைகிறோம். அப்போ தேவனோடு இணையும் பொழுது பார்த்தோம்னா, அந்த எதிரியை வந்து ஈஸியா நம்ம ஜெயிக்க முடியும். அதை நம்ம இன்னைக்கு இந்த எபேசியர் 6 அதிகாரத்துல நம்ம பார்த்த அந்த 6 விதமான சர்வாயுத வர்க்கத்தையும் நம்ம வந்து தரித்து கொள்ளும் பொழுது தேவன் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்ம மத்தியில கிரியை செய்ய முடியும். ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்கிறேன், அது என்ன அப்படின்னா, அந்த காலத்துல வந்து இந்த ரோமன்ஸ் அவங்களுடைய போர் வால் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, 3 விதமான கூர்மையான பட்டயமா இருக்குமா. அதாவது எப்படின்னா, ஒரு லெஃப்ட் சைட் ரைட் சைட் இது வந்து கூர்மையாக இருக்கும். அது போக சென்டர் பார்ட் வந்து நைஃப் இப்படி குத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து அவங்க செய்திருப்பாங்களாம். இந்த ரோமானிய போர்வால் என்னெல்லாம் காரியங்களை செய்கிறது அப்படின்னு சொன்னா, அது இருபுறமும் கூர்மையாக இருப்பதோடு அல்லாமல் அதன் முனையும் கூட கூர்மையாக இருக்கும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். இது வந்து ஏன்ஷியன்ட் ரோமானிய போர்வால் இப்படிதான் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து 3 புறமும் கூர்மையாக இருக்கும். அந்த பட்டயத்தை ஒரு வீரன் வந்து என்ன பண்ண முடியும், பயன்படுத்த 3 விதங்கள்ல பயிற்சி உண்டாகுமா. அந்த பட்டயத்தை அவன் பயன்படுத்துகிறதற்கு 3 விதமான பயிற்சி. ஒண்ணு என்ன அப்படின்னா, தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள, இன்னொன்னு வந்து மற்றவர்களை வந்து வெட்டுவதற்கு, இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, இருதயத்தை வந்து குத்தி கிழிப்பதற்கு. அப்போ இந்த 3 காரியமும் வந்து பவுல் இங்கு ஒப்பனையாக சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ஆவியின் பட்டயமாகி இந்த வேத வசனத்தை நம்ம 3 காரியங்களுக்காக யூஸ் பண்ணலாம். ஒன்னு நம்மை பாதுகாப்பதற்காக, இன்னொன்று எதிரியை அழிப்பதற்காக, 3வது எதற்கு அப்படின்னு சொன்னா, இருதயத்துல குத்தி கிழிப்பதற்கு பட்டயத்தின் முனை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த வசனம் நம்முடைய இருதயத்தை குத்தி கிழிப்பது அப்படின்னு சொன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த வசனம் நமக்கு ஒரு வசனம் நமக்கு தென்படுகிறது அப்படின்னு சொன்னா, அந்த வசனத்துல வந்து இருக்கிற காரியங்களை கருத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அந்த வசனத்துல நம்ம ஏதாவது செய்த தவறுகளை வந்து ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டினார் அப்படின்னு சொன்னா, அந்த வசனத்தை மூலமாய் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஆண்டவர் இடத்துல ஒப்புரவாக வேண்டும். அதுக்குதான் வந்து அதுதான் வந்து 3 புறம் கருக்கான பட்டயமாக வந்து இங்க இந்த ரோமானிய போர்வாலை சித்தரித்து பவுல் இங்க எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம இந்த நாட்கள்ல வந்து இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்தவர்களாய் நம்ம நம்முடைய வாழ்க்கையை நம்ம செய்வோம். நம்முடைய வாழ்க்கை வந்து எப்பொழுதும் இந்த ரச்சன்யம் என்னும் தலைசீராவை வந்து அணிந்திருக்கும். அந்த ரச்சனியம் என்ன தலைசீராவே நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் இழந்து விடவே கூடாது. அடுத்ததாக நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் அணிந்து கொண்டு நம்ம எப்பொழுதும் ஒரு நீதிமானாய் இருக்க வேண்டும். நீதிமானுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தோம் நீதிமொழிகள்ல. வேணும்னா அதை மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 15:29, நீதிமொழிகள் 12:21, நீதிமொழிகள் 10:6, 30வது வசனம், 3வது வசனம், சங்கீதம் 118:15, யாக்கோபு 5:16, இந்த வசனங்கள் எல்லாம் வந்து நீதிமானுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடுத்ததாக விசுவாசத்தை பற்றி பார்த்தோம். அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தினால ஆபிரகாம் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் இந்த விசுவாச தேவன் மீது அந்த வைத்திருந்த அந்த விசுவாசத்தினாலேயே அவன் என்ன செய்யலாம்,
ஜாதிகளின் மேல் தகப்பனாய் மாறினார். நான்காவதாக நமக்கு சத்தியம் என்னும் கட்சி நமக்கு தேவை. அந்த சத்தியம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அந்த சத்தியம் நம் வாழ்க்கையில வந்து வெளிச்சமாக வாழ வைக்க வேண்டும். அடுத்ததாக நம்முடைய கால்கள் எப்பொழுதும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு என்ன செய்யணும், ரெடியா இருக்கணும். ஆறாவதாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா, ஆவியின் பட்டயத்தை வந்து நாம் எப்பொழுதும் தரித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆவியின் பட்டயம் நம்முடைய வாழ்க்கையில அது செயல்பட வேண்டும். நாமும் இந்த நாட்கள்ல, அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த நாட்கள்ல நீங்க அட்லீஸ்ட் டிராவல் அவர்ஸ் அதையாவது வந்து நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். தெய்வ வேத வசனத்தை வாசிப்பதற்கு அந்த டிராவல் அவர்ஸ் நீங்க இப்ப வீட்டுல இருக்கிறீங்க, ஹாஃப் அன் அவரோ ஒன் அவரோ நீங்க அந்த டிராவல் அவர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்க வேத வசனத்தை படிங்க. குடும்பமாய் ஜெபிக்கிறவர்கள் குடும்பமாய் ஜெபிங்க, குடும்பமாய் ஜெபிக்காதவர்கள் குடும்பமாய் ஜெபிக்க ஆரம்பிங்க, வேதத்தை வாசிக்காதவர்கள் வேதத்தை வாசிங்க. காலம் வந்து இனியும் வந்து ரொம்ப நாள் வந்து செல்லுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான காரியமா இருக்கிறது. பாத்தீங்கன்னா இப்ப விஞ்ஞானம் வளர்ந்து இருக்கிற இந்த நாட்கள்லயே என்ன செய்ய முடியல, இந்த ஒரு கொரோனா வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல. தேவன் அப்படியாக ஒரு வாசலை அடைத்து வைத்திருப்பதை நம்ம கண்களால வந்து உணர முடிகிறது. ஆனா நம்ம இந்த காரியங்களை வந்து தேவனுடைய ஞானத்தை வந்து நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் அப்படிங்கிற காரியத்தை தான் வெளிப்படுத்துகிறது. அதனால இந்த ரச்சன்யம் என்னும் இந்த தலைசீரா எல்லாவற்றையும் இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் கரித்து கொண்டு என்ன செய்வோம், தேவனுக்காக நம்ம வாழ்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலையும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், அந்தகார வல்லமைகளை தேவ வெளத்தால் முறியடிப்பேன் என்று சொல்லி அந்த ஒரு பாடலை பாடி நாம் செபித்து முடிப்போம். அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பேன், பாதுகாப்பு பயம் இல்லை வெற்றி எனக்கு, என்றும் பயம் இல்லை வெற்றி எனக்கு. ஆயுதம் சர்ப்பங்களை மிதித்திடவும் பெரும் தேள்களை நசுக்கிடவும், சர்ப்பங்களை மிதித்திடவும் பெரும் தேள்களை நசுக்கிடவும். அதிகாரம் உண்டு வல்லமை உண்டு, தோல்வியில்லை ஜெயம் எனக்கு, என்றும் தோல்வியில்லை ஜெயம் எனக்கு. அதிகாரம் உண்டு வல்லமை உண்டு, தோல்வியில்லை ஜெயம் எனக்கு, என்றும் தோல்வியில்லை ஜெயம் எனக்கு. போராயுதம் தரித்தேன், போ செய்வேன் போ செய்வேன், எல்லாரும் தேவனிடத்துல நம்ம இந்த சர்வாயுதத்தை நம்ம தரித்து கொள்ள விரும்புவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனிடத்துல கேட்போம், ஆண்டவரே இந்த சர்வாயுதத்தை நான் தரித்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே இந்த ரட்சிப்பு என்னும் ரட்சண்யத்தை ஆண்டவரே நான் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. நான் என்றைக்கும் ஆண்டவரே ஸ்துத்தம் நீதி என்னும் மார்க்கவசத்தை நீதிமானாய் உம்முடைய சமூகத்துல நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. அப்பா ஆபிரகாமை போல ஆண்டவரே ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் ஆண்டவரே ஆபிரகாம் உம்மை விசுவாசித்து வந்தாரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், நிறைய நாட்கள் கழித்து கிடைத்த பிள்ளையே ஆண்டவர் பலி கேட்கிறாரே என்று சொல்லி அவர் ஹெசிடேட் பண்ணாத படிக்கு அவர் தன்னுடைய அந்த மகனையும் ஹல்லேலூயா விசுவாசத்தினால என்ன செய்தார் அப்படின்னா, அந்த மலைக்கு
பலியாக செலுத்துறதற்கு கொண்டு போனது போல எங்களுக்கு அந்த விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். ஆவியின் பட்டயத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் அதிக வசனத்தை கொண்டு அப்பா ஆண்டவரே பிசாசை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் ஜெயிக்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி கேட்டு அல்லேலூயா எல்லாரும் தேவனிடத்துல இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.
ஆனா இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்க என்ன பண்ணல நீங்க கிளாப் பண்ணவே இல்ல ஓகே குட்டீஸ் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அடுத்து ஆக்சன் பண்ண போறோம் ஆக்சன் பண்றதுனா எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி தானே ஓகே குட்டீஸ் அக்கா ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கறேன் எப்படி ஆக்சன் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம சேர்ந்து ஆக்சன் பண்ண போறோம் ஓகேவா இப்பவே எல்லா பிள்ளைங்களும் ஆக்சன் சொன்னேன் என்ன பண்ணிட்டீங்க எழும்பி நின்னுட்டீங்க அப்படிதானே ஓகே குட்டீஸ் அக்கா சீக்கிரமா அத சொல்லி கொடுக்கறேன் அதுக்கு அப்புறம் நம்ம சேர்ந்து ஆக்சன் பண்ண போறோம் ஓகேவா ஓகே சிட்டுக்குருவி பறக்குது அப்படினு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படினா சிட்டுக்குருவி பறக்குது சிறகை அசைத்து பறக்குது தண்ணி படைத்த தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்குது பறவைகளும் மிருகங்களும் கர்த்தரையே துதிக்குது பகுத்தறிவு உள்ள நீயும் கர்த்தரையே துதித்திடு ஈஸியா இருக்க ஆக்சன் ஓகே குட்டி சம்ப எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா இல்ல ஒன் மோர் டைம் சொல்லி கொடுக்கணுமா ஓகே ஒருக்க கூட அக்கா சொல்லி கொடுக்கறேன் அதுக்கு அப்புறம் நம்ம சேர்ந்து எல்லாரும் பண்ண போறோம் ஓகேவா ஓகே குட்டி சிட்டுக்குருவி பறக்குது சிறகி அசைத்து பறக்குது தண்ணி படைத்த தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்குது பறவைகளும் மிருகங்களும் கர்த்தரையே துதிக்குது பகுத்தறிவு உள்ள நீயும் கர்த்தரையே துதித்திடு ஓகேவா ஓகே குட்டி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் ஆக்சன் பண்ண போறோம் எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிக்கலாமா ஓகே ஓகே இன்னும் நிறைய பேர் எழும்பாம உட்கார்ந்து இருக்கீங்க அக்கா எல்லாருமே பார்த்துட்டே இருக்கிறேன் ஓகே ஓகே எல்லா பிள்ளைங்களும் எழும்பிட்டீங்க ஓகே நல்ல பிள்ளைங்க ஓகே இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அக்கா வந்து 1 2 3 ஸ்டார்ட் னு சொன்னானே நம்ம இந்த ஆக்சன் வந்து பண்ண போறோம் சரியா ஓகே எல்லாரும் அப்படியே எழும்பி நின்னுக்கோங்க எல்லாரும் நின்னாச்சா ஓகே 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 குட்டீஸ் பண்ணலாமா எல்லாரும் ரெடியா ஓகே ரெடி 1 2 3 உங்களுக்கு வந்து ஒரு புதிய டிரஸ் வாங்கி கொடுக்கறாங்க அப்ப என்ன பண்ணுவீங்க
இயேசுப்பாக்கு நன்றி செலுத்தணும். ஓகேவா? எல்லாம் நன்றி சொல்லுவீங்களா இயேசுப்பாக்கு? நம்ம பைபிள்ல கூட தாவீது குறித்து நம்ம பார்க்கும் போது, இந்த தாவீது வந்து சிறுவனா இருந்த போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசுப்பாவை பாடி துதிப்பாங்களாம். அவங்க வந்து பெரியவன் ஆனப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இயேசுப்பாவுல ராஜாவாக மாற்றினாங்க. அதே போல நம்மள என்ன பண்ணணும், சிறு வயதுலயே நமக்கு நிறைய சண்டே ஸ்கூல்ல வந்து நிறைய புதிய புதிய சாங்ஸ் ஒவ்வொரு வீக் நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க அப்படித்தானே? அதனால நம்ம என்ன பண்ணணும், டெய்லி இயேசுப்பாக்கு எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், சாங் எல்லாம் பாடி இயேசுப்பாவை வந்து துதிக்கணும். ஓகேவா? துதிக்கும் போது நம்ம பெரியவர்களாக வளரும் போது இயேசுப்பா என்ன பண்ணுவார், நம்மையும் உயர்ந்த இடத்துல என்ன பண்ணுவார் இயேசுப்பா, நம்மள கொண்டு போவாங்க. ஓகேவா? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ணலன்னா, அடுத்ததான் வந்து நம்ம ஸ்டோரி கேட்க போறோம். ஓ, எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டீங்க. அப்படிதானே, ஸ்டோரினா எல்லா பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே? ஓகே குட்டீஸ், எல்லாரும் இருக்கிற இடத்துல அமைதியா உட்காரணும். ஓகேவா? கவனமா நீங்க ஸ்டோரி கேட்கணும். ஓகேவா? நீங்க ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் அக்கா என்ன பண்ணுவேன், உங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்பேன். நீங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும், அந்த ஸ்டோரியை வந்து கேட்கணும். எல்லாரும் ரெடியா? எல்லாரும் ஒழுங்கா உட்காந்துட்டீங்களா? இருக்கிற இடத்துல எல்லாரும் ஒழுங்கா உட்காந்துக்கோங்க. ஓகே குட்டீஸ், ஓகே. அப்ப நம்ம இப்ப ஸ்டோரி கேட்கலாமா? ஓகே குட்டீஸ். ஒரு அழகான கிராமத்துல அழகான ஒரு குடும்பம் இருந்துச்சான். அங்க ரீனா அப்படின்னு சொல்லி ஒரு தங்கச்சி இருந்தாளாம். அந்த ரீனா தங்கச்சியோட அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தாலும் எப்போல்லாம் ஃப்ரீயா இருக்காங்களோ அப்போல்லாம் ரீனா தங்கச்சி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். விளையாடுவாங்க, பார்க்குக்கு கொண்டு போவாங்க, ஷாப்பிங் கொண்டு போவாங்க, இப்படி பண்ணி கொண்டு இருந்தாங்களாம். ரீனா தங்கச்சிக்கு அந்த கிராமத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய பார்க் இருந்துச்சான். அங்கே நிறைய குட்டி குட்டி பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்களாம், விளையாட வருவாங்களாம். அப்படி இந்த ரீனா தங்கச்சியும் அந்த பார்க்கில் விளையாட போகிறதுனால இந்த தங்கச்சிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். ஒரு நாள் இந்த ரீனா தங்கச்சியோட அப்பா அந்த ரீனா தங்கச்சிக்கு ஸ்டோரி ரீட் பண்ணி கொண்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சான். உடனே ரீனா தங்கச்சியோட அப்பா என்ன பண்ணாங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குமா, நீ என்ன பண்ண, வீட்டிலேருந்து விளையாடு, வெளியில் போகாது, அப்பா சீக்கிரமாக ஒர்க் முடிச்சுட்டு உன் கூட வந்து விளையாடுறேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பார்க்க போயிட்டாங்களாம். ரீனா தங்கச்சிக்கு தனியாக இருந்து கொஞ்ச நேரம் விளையாடினாங்களாம். ஆனால் தனியாக இருந்து விளையாடினதுனால ரீனா தங்கச்சிக்கு சீக்கிரமாக போர் அடிச்சிடுச்சு. சரி, நம்ம என்ன பண்ணலாம், விண்டோ வழியாக பக்கத்தில் பார்க்கில் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீனா தங்கச்சி என்ன பண்ணுறாங்க, விண்டோ வழியாக அப்படி பார்க்குறாங்களாம். விண்டோ வழியாக பார்க்கும்போது ரீனா தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே விளையாடி கொண்டே இருக்கிறாங்களாம். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுறதுக்கு போகிறாங்களாம். இதெல்லாம் பார்த்தோன்னே ரீனா தங்கச்சிக்கு ஒரே ஆசை வந்துடுச்சு, நானும் அவங்களோட போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம். ஆனால் அப்பா என்ன சொன்னாங்க, வெளியில் போய் விளையாடக்கூடாது சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே விளையாடுறாங்களே, நான் மட்டும் வீட்டில் இருக்கிறேனே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறான், சரி அப்பா எப்படி ஒர்க் முடிக்க லேட் ஆகும், நம்ம கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கில் போய் ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடலாம், அப்பா அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கு முடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த ரீனா தங்கச்சி, அவங்க வந்து வீட்டிலேருந்து மெதுவாக என்ன பண்ணுறாங்க, யாருக்கும் தெரியாமல் பார்க்குக்கு விளையாட போகிறாங்க. உங்கள் கிட்ட அம்மா அப்பா சொல்லுவாங்க தானே, நீ வெளியே போகாத, இல்லை இதை செய்யாத அப்படின்னு நம்ம சொல்லும்போது அம்மா அப்பா வேறு ஏதாவது ஒர்க் பண்ணும்போது அவங்க சொன்னது நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே போகாதேன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில் போய் ஏதாவது பண்ணிட்டு வருவோம், இல்லை அப்படின்னா இதை செய்யாது அப்படின்னு சொன்னால் அதை போய் செய்துட்டு வருவோம் அப்படி தானே. இதே போல் தான் இந்த ரீனா தங்கச்சி என்ன பண்ணாங்க, விளையாடிட்டு விளையாட போனாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிட்டாங்க. அங்கே விளையாடிட்டு சீக்கிரமாக என்ன பண்ணாங்க, சரி வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க விளையாடி முடிச்சோடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க. ரீனா தங்கச்சியும் இவங்களோட வீட்டுக்கு வராங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு வரும்போது ஸ்டெப்பில் வந்து அவங்க வந்து அப்படி வேகமாக ஏறுறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது, அப்பா வெளியில் போகக்கூடாது சொன்னாங்களே, அதனால யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப்பில் வேகமாக ஏறும்போது என்ன ஆயிடுச்சு, கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்ததில் பக்கத்தில் இருந்த டேபிளில் வந்து இடிச்சிடுறாங்க. இப்போ கீழே விழுந்ததுனால ரீனா தங்கச்சிக்கு ரொம்ப காலிலெல்லாம் அடிபட்டுடுச்சு, ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லி மெதுவாக எழும்புறாங்க. எழும்பி பார்க்கும்போது அந்த டேபிளில் இருந்த காஃபி என்ன பண்ணுச்சு, கொட்டி அவங்க அப்பா வந்து ஒர்க் பண்ணி வச்சுருந்த அந்த ஒர்க் ஷீட்டில் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, இந்த காஃபி
கொட்டி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒர்க் ஷீட்டெல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இதை பார்த்ததும் இந்த ரீனா தங்கச்சிக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. இந்த ரீனா தங்கச்சிக்கு ஒருபுறம் இந்த ஒர்க் ஷீட்டெல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு, ஐயோ அப்பா என்ன பண்ணுவாங்க, அப்பா வெளியில் போகக்கூடாது சொன்னாங்க, அப்பா சொன்னதை கீழ்ப்படியாமல் நம்ம பண்ணதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமில் போய் தனியாக அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ரீனா தங்கச்சியோட அம்மா பார்க்குறாங்க, என்ன ரீனாவை இன்னுமே கீழே காணோமே, என்ன தான் பண்ணுறா. சரி ரீனா ரீனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டுட்டே அவர் ரூமுக்குள்ளாடி போகிறாங்க. ரூமுக்குள்ளாடி போகும்போது இந்த ரீனா தங்கச்சி தனியாக அழுதுகிட்டே இருக்கிறாங்களாம். ரீனா தங்கச்சி அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்தோன்னு அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னாச்சு ரீனாக்கு, அவள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுமா அப்படின்னு போய் கேட்குறாங்களாம். உடனே இந்த ரீனா தங்கச்சி அழுதுகிட்டே எல்லாத்தையும் சொல்கிறாங்களாம். அப்பா வெளியில் போய் விளையாடாத, வீட்டிலே இருந்து விளையாட சொன்னாங்க, நான் கேட்காம என்ன பண்ணேன், வெளியில் போய் விளையாடினேன், வெளியில் போய் விளையாடிட்டு வீட்டில் வரும்போது அந்த ஸ்டெப்லேருந்து கீழே விழுந்து என் காலெல்லாம் அடிபட்டுடுச்சுமா, அப்பா ஒர்க் பண்ணி வச்சுருந்த அந்த ஒர்க் ஷீட்டெல்லாம் காஃபி கொட்டி என்ன ஆயிடுச்சு, ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்களாம். சரி ரீனா இப்போ என்ன பண்ணுறது, எதுவுமே பண்ண முடியாது, ஓகே நீ என்ன பண்ண அப்பா கிட்ட போய் சொல்லு, அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்களாம். உடனே இந்த ரீனா தங்கச்சி அழுதுகிட்டு அவங்க அப்பா கிட்ட போகிறாங்க. போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்களாம். அப்பாவுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தாலும் சரி ரீனா நீ என்ன பண்ணுறது, ஓகே நீ வந்து அப்பா சொன்னதை கேட்டு நீ கீழ்ப்படிந்து இருந்திருந்த அப்படின்னா உனக்கு அடிபட்டிருக்கு, அதில் நீ கீழே விழுந்திருக்க மாட்டேல்ல, இப்போ அந்த ஒர்க் ஷீட்டும் ஸ்பாயில் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ணுறது, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். ஆ பிரியமான தம்பி தங்கச்சி, நம்மவும் கூட சில நேரங்களில் நம்ம அப்பா அம்மா பேச்சு கேட்காம கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால இப்படி ஏதாவது ஒரு சில ஆபத்தில் என்ன பண்ணுறோம், மாட்டிக்கொள்கிறோம். இன்று நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோமா, நம்ம எல்லாருக்கும் வந்து அம்மா அப்பாவுக்கு நம்மளோட வயதில் முதிர்ந்தவங்களுக்கு கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோமா. ரீனா தங்கச்சி எப்படி அவங்க நடந்தது எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லி மன்னிப்பு கேட்டாங்களோ, அவங்க அப்பா வந்து என்ன பண்ணாங்க, மன்னிச்சு திரும்ப ரீனா தங்கச்சிக்கு அன்பு செலுத்துகிறாங்களோ, அதே போல் நம்மக்கிட்ட இருக்கிற நம்முடைய சின்ன சின்ன தப்பிதங்களை நம்ம வந்து ஏசப்பா கிட்ட போய் சொல்லும்போது ஏசப்பா என்ன பண்ணுறாரு, நம்முடைய எல்லா தப்பிதங்களையும் நமக்கு மன்னிச்சு அவருடைய பிள்ளையாய் நம்ம என்ன பண்ணுறாருன்னா மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட நம்முடைய வேதத்தில் கூட ஒரு வசனம் இப்படியாக சொல்கிறது, எபேசியர் 6:1 இப்படி சொல்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் எபேசியர் 6:1 இப்படியாக சொல்லியிருக்கிறது. சரி குட்டீஸ், எல்லாரும் இனிமே நம்ம வந்து அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், சரியா, யாருமே கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. இன்றிலிருந்து நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம், சரியா, எல்லா குட்டீஸும் கீழ்ப்படிவீங்களா? ஓகே குட்டீஸ், எல்லாரும் ஸ்டோரி கேட்டீங்களா? ஓகே அக்கா, இப்போ என்ன பண்ண போறேன், அந்த ஸ்டோரியில இருந்து உங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்க போறேன். ஓகே எல்லாரும் ஒழுங்கு உட்காந்துக்கோங்க, எல்லாரும் ஒழுங்கு உட்காந்துக்கோங்க. ஓகே குட்டீஸ், அந்த ஸ்டோரியில ஒரு தங்கச்சி பத்தி சொன்னாங்கல்ல, அந்த தங்கச்சியோட நேம் என்ன, ரீனாவா? ஓகே, அந்த தங்கச்சிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படிதானே? ஓகே, அந்த தங்கச்சி கிட்ட அவங்க அப்பா என்ன சொன்னாங்க, வெளியில போக கூடாது சொன்னாங்களா? ஓகே குட்டீஸ், ஆமா அவங்க அப்பா என்ன சொன்னாங்க, வெளியில போகாத, வீட்லயே இருந்து என்ன பண்ண, விளையாடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அக்கா கீழ்ப்படிஞ்சாங்களா, கீழ்ப்படிஞ்சாங்களா? இல்ல, அந்த அக்கா என்ன பண்ணல, கீழ்ப்படி இல்ல. ஓகே குட்டீஸ், நல்லா நீங்க லிசன் பண்ணிருக்கீங்க. ஆமா, அந்த ஸ்டோரியில ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்க, யாருக்கா ஞாபகம் இருக்கா, என்ன வசனம் அது, பிள்ளைகளே? ஓ, அதே வசனம் தான், சொல்லுங்க பாப்போம். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமா, இந்த வசனம் எங்க இருக்கு, எபேசியர் 6:1. ஓகே குட்டீஸ், நீங்க ரொம்ப லிசன் பண்ணிருக்கீங்க, நல்ல கவனமா கேட்டிருக்கீங்க. ஓகே குட்டீஸ், இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், திரும்ப ஒரு சாங் வந்து நம்ம பாட போறோம், ஓகேவா? அந்த சாங்க்கு அப்புறமா திரும்ப அந்த சாங்க கற்றுக்கொண்டு நம்ம சேர்ந்து அந்த சாங்க பாடிப்ப நம்ம ஆக்ஷன் பண்ண போறோம். அக்கா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், அந்த சாங்க வந்து உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்க என் கூட சத்தமா நீங்க சொல்லணும், ஓகேவா? ஓகே, மரத்துக்கடியில் மாமனிதர் ஏசு நின்றாரே, இந்த சாங் யாருக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியுமா? ஓகே ஓகே, இருந்த
இருந்தாலும் அக்கா சொல்லி தர ஓகேவா ஒரு அக்கா சொல்லி தர அக்கா கூட சேர்ந்து சத்தமா சொல்லுங்க அதுக்கு அப்புறம் நான் ஆக்சன் பண்ண போறோம் ஓகேவா ஓகே மரத்துக்கடியில் மாமனிதர் நீங்க சொல்றது கேட்கவே இல்ல சத்தமா சொல்லுங்க மரத்துக்கடியில் மாமனிதர் இயேசு நின்றாரே மரத்து மேலே மாப்பாவி நான் இருந்தேனே அவர் பார்வை என் மீதில் இறங்கி வா என்றாரே கரை நிறைந்த என்னுள்ளம் புதிதாய் மாறினதே அநியாயத்தை விட்டேன் அன்பையே தரித்தேன் அடக்குமுறை அகற்றிவிட்டு இயேசுவின் பின் சென்றேன் என் வீட்டில் தங்கினவர் மாற்றம் தந்தாரே என்னையும் அவர் பிள்ளையாக சொந்தமாக்கினாரே ஓகே குட்டீஸ் எல்லாம் சத்தமா சொன்னீங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் எல்லாரும் கிளாப் பண்ணி நம்ம பாட போறோம் ஓகேவா எல்லாரும் கிளாப் பண்ணி சத்தமா பாடலாமா இந்த சாங்க அக்கா கூட சேர்ந்து பாடுறீங்களா ஓகே ரெடி 1 2 3 ஸ்டார்ட் கடியில் மாமனிதர் இயேசு நின்றாரே மரத்தின் மேலே மாப்பாவி நான் இருந்தேனே மரத்துக்கடியில் மாமனிதர் இயேசு நின்றாரே மரத்தின் மேலே மாப்பாவி நான் இருந்தேனே அவர் பார்வை என் மீதில் இறங்கி வா என்றாரே அவர் பார்வை என் மீதில் இறங்கி வா என்றாரே கரை நிறைந்த என் உள்ளம் புதிதாய் மாறினது கரை நிறைந்த என் உள்ளம் புதிதாய் மாறினது அநியாயத்தை விட்டேன் அன்பையே தரித்தேன் அநியாயத்தை விட்டேன் அன்பையே தரித்தேன் அடக்குமுறையை அகற்றிவிட்டு இயேசுவின் பின் சென்றேன் அடக்குமுறையை அகற்றிவிட்டு இயேசுவின் பின் சென்றேன் என் வீட்டில் தங்கினவர் மாற்றம் தந்தாரே என்னையும் அவர் பிள்ளையாக சொந்தமாக்கினாரே என் வீட்டில் தங்கினவர் மாற்றம் தந்தாரே என்னையும் அவர் பிள்ளையாக சொந்தமாக்கினாரே ரொம்ப நல்ல பாடுனீங்க கிளாப் பண்ணி எல்லாரும் சத்தமா பாடுனீங்க ஓகே குட்டீஸ் இப்ப நம்ம ஆக்சன் பண்ணிரலாமா எல்லாரும் எழும்பி நிக்கலாமா இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நில்லுங்க எல்லாரும் எழும்பி நில்லுங்க பாப்போம் ஓகே குட்டீஸ் நம்ம இப்ப இந்த சாங்க்கு ஆக்சன் பண்ண போறோம் ஓகேவா ஓகே குட்டீஸ் இப்ப ஆக்சன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து அடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாங்க்கு திரும்ப அது கூட நம்ம ஆக்சன் பண்ணிரலாம் ஓகேவா சிட்டுக்குருவி பறக்குது அந்த ஆக்சனை பண்ணிட்டு நம்ம அப்படியே உட்கார போறோம் ஓகேவா ரெண்டு சாங்க் ஆக்சன் இப்ப நம்ம பண்ண போறோம் ஓகேவா எல்லாரும் ஹாப்பி தானே ரொம்ப ஹாப்பியா ஓகே குட்டீஸ் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் இந்த மரத்துக்கடியில் இந்தோட ஆக்சனை பண்ண போறோம் சிட்டுக்குருவியோட ஆக்சனை பண்ண போறோம் ஓகேவா ஓகே குட்டீஸ் எல்லாரும் எழுமி நின்னாச்சா ரெடியா மரத்துக்கடியில் மாமனிதர் இயேசு நின்றாரே மரத்தின் மேலே மாப்பாவி நான் இருந்தேனே மரத்துக்கடியில் மாமனிதர் இயேசு நின்றாரே மரத்தின் மேலே மாப்பாவி நான் இருந்தேனே அவர் பார்வை என் மீதில் இறங்கி வா என்றாரே அவர் பார்வை என் மீதில் இறங்கி வா என்றாரே கரை நிறைந்த என் உள்ளம் புதிதாய் மாறினது கரை நிறைந்த என் உள்ளம் புதிதாய் மாறினது அநியாயத்தை விட்டேன் அன்பையே தரித்தேன் அநியாயத்தை விட்டேன் அன்பையே தரித்தேன் அடக்குமுறையை அகற்றிவிட்டு இயேசுவின் பின் சென்றேன் அடக்குமுறையை அகற்றிவிட்டு இயேசுவின் பின் சென்றேன் என் வீட்டில் தங்கினவர் மாற்றம் தந்தாரே என்னையும் அவர் பிள்ளையாக சொந்தமாக்கினாரே என் வீட்டில் தங்கினவர் மாற்றம் தந்தாரே
என்னையும் அவர் பிள்ளையாக சொந்தமாக்கினாரே. பிடிக்கும்
கரெக்டா சொன்னீங்க பத்தியா. இப்ப அடுத்து இப்ப வந்து நம்ம ஒரு வேற ஒரு செக்ஷனுக்குள்ள போறோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கல்ல, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? அது என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை. அப்போ உங்களுக்கு அப்படியே லோடாகி லோடாகி ஒவ்வொரு குவெஸ்டினா வரும். ஓகேவா? ஒவ்வொரு குவெஸ்டினா வரும்போ நீங்க என்ன செய்யணும், அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி அதை வந்து கீழே வந்து கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் இருக்கும். அந்த செஷன்ல உங்க டேடி மம்மி ஹெல்ப்போட அங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் குவெஸ்டினுக்கு என்ன ஆன்சரோ அந்த ஆன்சரை என்ன பண்ணணும், நீங்க அங்க டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் லோட் ஆக்கிட்டு அடுத்த குவெஸ்டின் வரும். அப்போ அந்த குவெஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும், நீங்க நம்பர் 2 அப்படின்னு போட்டுட்டு அங்க ஆன்சர் பண்ணணும். அப்படியே வந்து அங்க ஒரு 10 குவெஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 10 குவெஸ்டின்ஸுக்கு யார் யாரெல்லாம் எப்படி ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நாங்க என்ன பண்ண போறோம், நாங்க அந்த கமெண்ட் செஷன்ல போய் பார்க்க போறோம். அப்ப எங்களுக்கும் தெரியும் நீங்க எல்லாம் வந்து எல்லாம் பிஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தெரியும். நீங்க கமெண்ட் செஷன்ல பண்ணலன்னா அதுவும் எங்களுக்கு தெரியும், நீங்க வந்து அந்த குவிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நாங்களும் விவரம்ல, நாங்களும் விவரமா தான் இருக்கோம். அதனால நீங்க வந்து ரொம்ப விவரமான பிள்ளைங்க தானே. சூப்பர். அப்ப இப்ப என்ன பண்ணுங்க, இப்ப வந்து இதுல வரப்போற இந்த குவிஸுக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு குவிஸ்க்கா நீங்க வந்து கமெண்ட் செஷன்ல போய் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? எல்லாம் வந்து அந்த குவிஸ் வந்து நீங்க உங்களுக்கு நீங்க திங்க் பண்றதுக்கு முன்னாடி அது போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த குவிஸ் வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க அப்படியே திங்க் பண்ணலாம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும், எப்படி இருக்கு? ஓகே, ஓ ஓகே ஓகே, இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நீங்க திங்க் பண்ற வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், அதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு திங்க் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செஷன்ல போயிட்டு அப்படியே எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ஈஸியா இருக்கும். சரியா? எல்லாரும் சூப்பரா பண்ணிருங்க. ஓகேவா? சமையல் கட்டுல இருந்து இங்க வாங்க, நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். எப்படி சொல்லணும், மம்மி கிச்சன்ல இருந்து கொஞ்சம் இங்க வாங்க, உங்களுக்கு நான் ஒரு வசனம் சொல்லி தர போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். டேடி அங்க வேற ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, உங்க அப்பா வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பார்ல, அப்ப டேடியும் போய் கூப்பிட்டுட்டு அப்பா இங்க வாங்க, மம்மி உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேடி மம்மி கிட்ட கூப்பிட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், உங்க அப்பா கிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் சேர்ந்து அங்க போய் முன்னாடி நின்னுட்டு அக்கா சொல்லித்தனங்கள ஒரு மெமரி வேர்ஸ்,
பலியை பார்க்கலும் ஸ்கேல் படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஒன்று சாம்பியில் 15:22 அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நீங்க போய் உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லணும். ஓடி போய் நீங்க சொல்லிட்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போறீங்க, இப்போ நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். ஓகேவா, ஓடி போய் டக்குன்னு போய் சொல்லிட்டு வாங்க, நான் உங்களுக்கு வேண்டி 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண போறேன். இதெல்லாம் போய் டக்குன்னு போய் உங்க மம்மி டாடி எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு மம்மி டாடி நான் இந்த மெமரி வர்ஸ் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி டாடி கிட்ட போய் அந்த மெமரி வர்ஸ் சொல்லிட்டு வரீங்களா? எந்திரிச்சு போங்க சீக்கிரம். 2 மினிட்ஸ் தான் நான் வெயிட் பண்ணுவேன், சரியா? 2 மினிட்ஸ். போய் எல்லாரும் சொல்லிட்டு வந்துட்டீங்களா? யாராவது அங்க சொல்லாம இருந்தீங்களா? சொல்லாம இருந்தீங்கன்னா உங்க அம்மா அப்பா வந்து பாஸ்ட் அங்கிள்டி பாஸ்ட் அண்டிகிட்டி சொல்லுவாங்க. அதனால சொல்லல அப்படின்னு சொன்னா போய் இப்பவே போய் சொல்லிட்டு வந்துருங்க, சரியா? சரி ஓகே, நம்ம இப்ப வசனம் சொல்லி முடிச்சாச்சு, பைபிள்ல பாட்டு படிச்சு முடிச்சாச்சு, பைபிள்ல வசனம் படிச்சு முடிச்சாச்சு, அப்புறம் கதை கேட்டு முடிச்சாச்சு. இப்ப ஃபைனலா என்ன பண்ண போறோம், நிறைய ஆத்துமாக்கள் புதுசா கூட்டிட்டு வாங்க, எல்லாரும் இயேசப்பாவை ஏத்துக்கணும். நிறைய சின்ன பிள்ளைகளை சர்ச்சுக்கு சண்டே ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வாங்க, பிபிஸ்க்கு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்போ நாங்க கடைசி ஜெபத்தை பண்ணி இப்போ என்ன பண்ணுவாங்க, முடிப்பாங்க, சரியா? எல்லாரும் நல்ல பிள்ளைங்க தானே, எல்லாம் முட்டி போடுங்க பாக்கலாம். முட்டி போட்டு கண்ணை மூடி கை கூப்பி இயேசப்பா கிட்ட பயபக்தியா நின்றுட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் அண்ணன் சொல்லி தந்த மாதிரி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம கடைசி ஜெபம் பண்ணி முடிக்க போறோம், சரியா?